வீவர்ஸ், வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்னைக்கு குலதெய்வத்தின் முழு அருளும் கிடைக்கவில்லை என்று உங்கள் மனதுக்கு படுதா, அப்பொழுது இது மாதிரி இந்த நாளில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து குலதெய்வம் அப்படின்னாலே நம்ம குலத்தை காக்கிறதுக்காக தான் குலதெய்வம். நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய எல்லாரையுமே காக்கிறவங்க நம்ம காமாட்சி அம்மன். அந்த காமாட்சி அம்மன் தேவியை வந்து நம்ம வணங்கிறது மூலியமா நம்ம குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட நீங்கள் அவங்க நம்மளை குலத்தை காக்கிற மாதிரி இருந்து நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல முழு அருளும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? காமாட்சி அம்மனை வந்து நீங்கள் வணங்குங்க. எந்த காமாட்சி அம்மனாக கூட இருக்கட்டும், காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து வெளியில் ஏதாவது ஒரு கோவிலில் காமாட்சி அம்மன் இருக்காங்கன்னா தாராளமாக நீங்கள் வணங்கலாம். அவங்கள குலதெய்வமாக ஏற்றுக்கோங்க. உங்கள் ஊருக்கு கிட்ட எங்களால் போயிட்டு வர முடியுன்ற நிலைமையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக காமாட்சி அம்மனை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். சரி, இப்போ வந்து குலதெய்வத்தோட நம்மளோட முழு அருள் நம்மளுக்கு கிடைக்கலையோ, நம்ம இவ்வளோ செஞ்சும் ஏன் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது, நானும் குலதெய்வத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே நான் செய்கிறேனே, ஆனால் எனக்கு எதுவுமே பலிக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற நாளில் போய் நீங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. அது எந்த நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அமாவாசை தினத்தை செய்வாங்க. அமாவாசை தினத்தில் குலதெய்வம் கும்பிடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று நீங்கள் குலதெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு 100% பலன் தரக்கூடியவர். எந்த குலதெய்வமாக வேணாலும் இருக்கட்டும், ஆண் குலதெய்வமாக இருக்கட்டும் பெண் குலதெய்வமாக இருக்கட்டும், ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த நாளில் நீங்கள் பௌர்ணமி நாளில் போயிட்டு நீங்கள் குலதெய்வம் அந்த குலதெய்வ வழிபாடுன்றது, அதுக்காக மாதம் மாதம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கிட்ட இருந்தால் நீங்கள் மாதம் மாதம் என்ன வாரம் வாரம் கூட போயிட்டு வரலாம் குலதெய்வத்துக்கு, தவறு இல்லை. அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி அடைப்பு இருக்குதுமா, 3 மாதம் தான் ஆகுது எங்கள் பெரிய மாமனார் இறந்து, எங்களை பெரிய மாமனார் வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. முழுசாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 வருடம் நமக்கு யாராவது ஒரு இறப்பு நடந்த வீடுன்னா 1 வருடத்துக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது. நம்மளுக்கு வந்து அது மிகப்பெரிய தீட்டு. அதனால் வந்து நம்ம அந்த 1 வருடத்துக்கு நம்ம குலதெய்வம் கோயில் போகக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போகலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்புறம் அர்ச்சனை தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணக்கூடாது, அது ஒரு விஷயம். சரி, இன்னொன்று இது மாதிரி செய்யுங்கள்னு போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் வைங்க. உங்களுடைய குலதெய்வம் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொங்கல், சர்க்கரை பொங்கல்ன்றது ரொம்ப நல்லது. எப்பவுமே பொங்கல் வச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயம் வேண்டுதல் வச்சாலும் அந்த பொங்கல் நல்லா கூடி, நம்ம போடுறது கொஞ்சம் அரிசி தான், ஆனால் அது பெருகி வர்றது பார்த்திங்கன்னா நல்லா பெருகி ஒரு கும்பலாக அது பொங்கி வரும்பொழுதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி நீங்கள் பொங்கலை வச்சு மாவிளக்கு போட்டு நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், நீங்கள் நினச்சது நிறைவேறும். நீண்ட நாளைய கனவு, எனக்கு வந்து கல்யாணம் திருமணம் தள்ளி போகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, இல்லை வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அது கட்ட முடியல, இவங்கள் எல்லாமே இந்த குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சு இந்தமாரி சக்கரை பொங்கலை வைங்க. சக்கரை பொங்கலை வச்சு தேங்காய் பழம் இந்த இது மாவிளக்கு போட்டு தேங்காய் பழம். இன்னொருத்தரும் ஒரு சிலர் கேட்குறீங்க, கர்ப்பிணியாக இருக்கிறவங்க நாங்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது, கர்ப்பிணி இருந்தால் கண்டிப்பாக தேங்காய் உடைக்கக்கூடாது, வெறும் மாவிளக்கு மட்டும் வச்சு போட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு கும்பிடலாம், தவறு கிடையாது. அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தேங்காய் உடைக்காமல் மாவிளக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேம்மான்னு, அது உண்மை தான். ஆனால் வீட்டில் கர்ப்பிணி பெண் இருக்கும்போது செய்யக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது இல்லைங்களா. அதனால் இதை மாதிரி நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தோடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வீவர்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.